தேவ பிள்ளைகள் தேவ கிருபையிலே வளர உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் வரைக்கும் நம்மை தேவன் கிருபையாய் காத்தார். 31 மே மாதம் 2020 ஆண்டை காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த கொடிய கொரோனாவின் காலங்கள் வந்த பிறகு ஏறத்தாழ நாம் 10 ஆகிவிட்டது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்து. ஆனாலும் உங்கள் மனம் கலங்க வேண்டாம். நீங்கள் இருக்கிடம் தேவனுடைய ஆலயம், உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். நீங்கள் எந்த இடத்துல தேவனுடைய நின்று ஆராதித்தாலும் அந்த ஆராதிக்கிற இடமெல்லாம் உங்களை வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என் நாமத்தை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற எந்த ஸ்தானத்திலும் வந்து இறங்கி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா, கண்டிப்பாக இந்த நாளிலும் அவருடைய ஆசீர்வாதத்தை உணர்வீர்கள். இந்த நாளுக்கான தேவ செய்தியாக மல்கியாவின் புஸ்தகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாட்களிலே, இந்த மாதம் முழுக்க வேத புஸ்தகத்தில் 4 அதிகாரமாய் உள்ள பகுதிகளை எல்லாம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே வந்தோம். முதல் வாரத்தில் ரூத்தின் புஸ்தகத்தை தியானித்தோம். பிலிப்பியர் 4, கொலேசியர் 4, 2 தீமோத்தேயு 4 என எல்லாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே வந்தோம். இந்த கடைசி வாரத்தில் மல்கியாவின் புஸ்தகத்தை நம்முடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த புஸ்தகத்தில் 4 உண்டு. அதை நாம் படிக்கும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் நிச்சயமாக நம்மோடு தேவன் இடைப்படுவதை, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்வதை நிச்சயமாய் அறிந்து கொள்வீர்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மல்கியாவின் புஸ்தகத்தை நாம் இப்பொழுது தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். முதலாவது அதில் இருக்கிற ஒரு சில ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆசாரியனை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் நாமத்தை இஸ்ரவேல் பிள்ளைகள் மேல் புத்திரர் மேல் கூறு, அப்பொழுது நான் ஆசீர்வதிப்பேன் என்றார் அல்லவா. எனவே இதில் 4 ஆசீர்வாதமான வார்த்தைகள் உண்ட 4 அந்த 4 உங்கள் பேரில் சொல்லி நான் மனப்பூர்வமாய் உங்களை முதலாவது வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். முதலாவது ஆசீர்வாத வார்த்தை என்ன? மல்கியா 1:2 தேவன் சொல்லுவார், தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார், நான் உங்களை சிநேகித்தேன். பரலோகத்தின் தேவன் இந்த நாட்களில் இவ்வளோ காலம் சிநேகித்தவர் இனி உங்கள் மேல் ஒரு தனிப்பட்ட அன்பையும் தனிப்பட்ட கரிசனையும் ஒரு பாசத்தையும் நேசத்தையும் உங்கள் மேல் கர்த்தர் காண்பிக்கும்படி உங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இரண்டாவதாக, கர்த்தருடைய தூதர்களாய் நீங்கள் மாறும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சத்திய வேதம் அவன் வாயிலே இருந்தது. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவாரே. அவன் கர்த்தருடைய தூதன். எஸ், பரலோகத்தில் தேவனுடைய வசனங்களும் வார்த்தைகளும் உங்கள் வாயிலே, உங்கள் இதயத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் கர்த்தருடைய தூதர்களாக இருக்கும்படி இரண்டாவது நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 3 மல்கியாவில் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். நான் உங்களுக்கு வித்தியாசங்களை காண்பிப்பேன், வித்தியாசமான ஆசீர்வாதங்களை காண்பிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் வித்தியாசமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் காண்பிப்பார். உங்களை ஜனங்கள் பார்த்து நீங்கள் மிகவும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார்களாக. 4:4 உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், வெளியிலே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போய் வளருவீர்கள். இன்றைக்கும் இந்த மல்கியாவிலிருந்து கீவேடா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக உங்களுக்கு சொல்கிற விரும்புகிற வார்த்தை என்னென்னா, வெளியே புறப்பட்டு போய் வளருவீர்கள். வெளியே புறப்பட்டு போய் வளருவீர்கள். பாஸ்டர், இப்போ எப்படி வெளியில் போகிறது, ரொம்ப பயமாக இருக்குது? இல்லை. உங்களை கர்த்தர் தம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவர் எல்லா கொள்ளை நோய்களுக்கும் உங்களை விலக்கி மறைத்து கொள்வார். கடந்த வாரம் நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறப்ப பவுலை அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். பவுலை அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்கள் கொள்ளை நோய் என்று சொன்னார்கள் அப்படின்னு ஒரு வசனத்தில் நான் பார்த்தப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா கொள்ளை நோய்களை பற்றி நிறைய பார்த்துட்டீங்க. வேதத்தில் எத்தனை கொள்ளை நோய்கள் இருக்குது, அந்த சம்பவங்களில் எப்படி ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார், இதெல்லாம் நிறைய மெசேஜ் கேட்டீங்க. பவுலை பார்த்து அப்போஸ்தலர் 24:5 அன்றிருந்து ஜனங்கள் சொல்கிறார்கள், என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மதபேதத்திற்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். பவுலை பார்த்து சொல்கிறாங்க, இவர் கொள்ளை நோய், அந்த நசரேயருடைய மதபேதத்துக்கு இவர் தான் முதலாளி. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணியிருந்தா,
அவர் சொன்ன சுவிசேஷம் எந்த அளவுக்கு வேகமாக பரவி இருக்கும் பாருங்கள். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பவுலை பார்த்து எப்படி அன்றைக்கி அவங்க கொள்ளை நோயின்னு சொல்லி பேசினாங்களோ அதே மாதிரி நீங்கள் சொல்கிற சுவிசேஷங்களும் நற்செய்தியும் கர்த்தருடைய வார்த்தையும் இந்த நாட்களில் கொள்ளை நோயை போல் மிக வேகமாய் பரவும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லணும், ஹா இவர் ஒரு பெரிய கொள்ளை நோய்ங்க. அது தப்பான வார்த்தை இல்லை, வசனத்தில் போட்டிருக்குது பவுலை பார்த்து அன்று வாழ்ந்த மக்கள் கொள்ளை நோய் என்று சொன்னார்கள். காரணம் என்ன, அவர் சொன்ன வசனம் அவ்வளவு வேகமாய் பரவினது. இன்றைக்கி நம்ம தேசத்தை சுற்றி ஏராளம் 6-7 விதமான போராட்டமான சூழ்நிலைகள் இந்திய தேசத்தை சுற்றி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை சொல்லி நான் அவங்கள கலங்க பண்ண விரும்பலை. ஒரு பக்கம் சைனாவோட யுத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் வெட்டுக்கிளி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் உத்தரகாண்டில் நெருப்பெரியதுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் எங்கே பார்த்தாலும் பஞ்சம், பணம் பற்றாக்குறைக்கு 50 லட்சம் கோடி இருந்தால் தான் இந்தியாவோட பொருளாதாரத்தை சரி பண்ண முடியுங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் காதுக்கு கொண்டு போய் ஒன்றும் கலங்க வேண்டாம், நீங்கள் முழங்கால் போடுங்க, கர்த்தர் நம்முடைய தேசத்தை பாதுகாப்பார். இந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமான வார்த்தைகளும் நிச்சயமாக பலிக்கும். நான் ஆசாரியன்றான் பண்ணணும் தெரியுமா, உலகத்தில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை சொல்லி ஜனங்களை கலங்க பண்ணுகிறவர்கள் அல்ல. கரடி வரட்டும் நாங்கள் கிழித்து போடுறோம், சிங்கம் வரட்டும் நாங்கள் கிழித்து போகிறோம், ஏன் கோலியாத்தே வரட்டும் நாங்கள் கிழித்து போடுறோம். எல்லா ஆசாரிகளும் இந்த நாட்களில் ஒருமனப்பட்டு நல்லா ஜெபிக்கிறோம். அதனால் நிச்சயமாக நம்முடைய தேசங்களை கர்த்தர் கிருபையாய் காப்பார், நம்ம மீண்டு எழுவோம், நமக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கிறது. மல்கியாவில் தான் பைபிளே கடைசி புஸ்தகம், அதில் பார்த்திங்கன்னா 4 அதிகாரங்கள்லேயும் தேவன் பேசுவார். அந்த 4 ஆசீர்வாதங்களை சொல்கிறேன், இன்றைக்கி வெளியே புறப்பட்டு போய் நீங்கள் வளருவீர்கள். ஹாலலூயா, ஹாலலூயா, பயப்படாதீங்க. நீங்களும் நானும் இனி வருகிற நாட்களில் ஒரு கொள்ளை நோயை போல் எழுப்புவோம். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற சுவிசேஷங்கள், நற்செய்தி, நம்ம பேசுகிறவங்க பண்ணுற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த உலகம் முழுக்க பரவும்படி, பூமியின் கடையாந்திரங்கள் கடைசி வரைக்கும் இந்த வார்த்தைகள் போகும்படி கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமென், ஹாலலூயா. விசுவாசத்தோடு சந்தோஷமாக எதை பார்த்தும் பயப்படாதீங்க. கர்த்தருக்கு நம்ம பயப்படுற பிள்ளைகள், அதனால் நமக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். தேவ பிள்ளைகளே, மல்கியாவில் உள்ள 4 ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் கேட்டீர்கள். நான் உங்கள் மேல் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவர் மகத்துவமான ராஜாவாய் இனி வருகிற நாட்கள் காணப்படுவார் என்று ஆசீர்வதித்தேன். அதுபோல் மல்கியாவிலே தீர்க்கதரிசனமாக சில வார்த்தைகள் உண்டு, அதையும் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும், அதுபோல் இனி வருகிற நாட்களிலும் கர்த்தருடைய நாமம் மகத்துவமுள்ள நாமமாய் வெளிப்படுவதாக. என் வழியை ஆயத்தம் பண்ண தூதனை அனுப்புகிறேன். ஒருவேளை ஐயோ எனக்காக யாருமே இல்லையே, எனக்காக ஒரு தூதன் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்து நீங்கள் ஜெபிச்சிட்டு இருப்பீங்களானா, உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் வழிகளை ஆயத்தம் பண்ணுவார். இங்கே நம்ம மல்கியான்னு சொன்னாலே அந்த பெயருக்கு பொருளே என்னுடைய தூதன். அப்புறம் ஆசாரியர்கள் என்ன சொல்கிறாரு, அவர்கள் கர்த்தருடைய தூதர்கள் என்று சொல்கிறார், தூதன் என்று சொல்கிறார். எனவே உங்களுக்காக ஒரு மனிதர் தூதனாக எழும்பி வந்து உங்கள் வழிகளிலே உங்களுக்கு வேண்டிய உதவிகளை கர்த்தர் செய்யும்படி அருள் செய்வார், அற்புதங்களை பார்ப்பீர்கள். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை மட்டுமல்ல, ஆண்டவர் ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். ஆமேன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை இல்லை, தீர்க்க தரிசனன்றதில் நானே சுய புத்தியின் மேலே சாய்ந்து சொல்ல, மல்கியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களை உங்கள் மேல் அப்படியே சொல்கிறேன். விசுவாசத்தோடு சொல்வீர்களானால் மகிமையை பார்ப்பீர்கள். மட்டுமல்ல, கர்த்தர் லேவியின் புத்திரரை சுத்திகரிப்பார். யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் நீங்கள் ஊழியக்காரர்களை நேசித்து, ஊழியங்களை நேசித்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவிகளையும் பரலோகத்தில் தேவன் உங்கள் காணிக்கைகளை பிரியமாய் அவர் ஏற்றுக்கொள்வார். மட்டுமல்ல, சூளையைப் போல எரிகிற ஒரு நாள் வரும். இதுவும் அதில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருடைய நாள் வரும் என்ற தீர்க்க தரிசன வார்த்தையை மாத்திரமல்ல, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கர்த்தர் நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்தினுடைய இறுதி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு தெரியும். கர்த்தருடைய நாள் வரும் என்கிற தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு ஒரு எச்சரிப்பாக இல்லை, பயமுறுத்துறதா இல்லை, ஆயத்தப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கெவ்வளோ நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோமோ அது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த நாட்களில், இந்த கடந்த நாட்கள் முழுக்க நான் என்கிட்ட தொடர்பு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொன்னது என்ன தெரியுமா, இருக்கிற இடம்
கடன் இல்லாமல் இருக்கணும், சாப்பிட்ற சாப்பாடு கடன் இல்லாமல் இருக்கணும், வாழ்கிற வாழ்க்கை கடன் இல்லாமல் இருக்கணும். இப்போ எக்கால சத்தம் துடித்தாலும் நம்ம அத்தனை பேர் கட்டுடைய வரிகளை காணப்படுறதுக்கு அன்பு கூறுதலே தவிர வேறு எதுலேயும் நம்ம கடன் படக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணுறதை தவிர வேறு எதுலேயும் நம்ம கடன் படக்கூடாது. பண விஷயங்களை நல்லா நிர்வாகம் பண்ணி இந்த நாட்களில் கத்திட்ட அந்த விதமாக அற்புதங்களை கேளுங்க. இதெல்லாம் நடக்காத காரியங்கள் நடக்கிறது தான் தீர்க்கதரிசன வார்த்தைகள். கேட்டு கேட்டு அதை அப்படியே விடுறதில்லை, அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மல்கியாவில் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தான் எனக்கு சொத்து, நீங்கள் தான் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் அப்படின்றார். அப்போ கர்த்தருக்கு இந்த உலகம் முழுக்க 700 கோடி மக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஏறத்தாழ. அதில் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சொத்துங்க. நீங்களும் நானும் அவருடைய சொத்தாக இருப்போம், சுகமாக இருப்போம். அப்படின்னா கர்த்தருடைய வருகைக்கு போகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகள் எல்லாத்தையுமே கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு சரிப்படுத்தி கொடுப்போம். இதுதான் உங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தை. எல்லாத்துக்கும் மேலே திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய். ஏன்னா இனிமேல் எப்படி பாஸ்டர் வேலைக்கு போகிறது, யாருக்குள்ளே கிருமி இருக்குன்னே தெரியாது. எதை பற்றியும் பயப்படாதீங்க, வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல் வளருவீர்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. நம்ம அப்படியே விசுவாசிக்கிறோம், நீதியின் சூரியன் நம் மேல் உதிக்கும். ஆமென். கர்த்தருடைய சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், அவருடைய வெளிச்சம் உங்கள் மேலே பிரகாசிக்கும். நீங்கள் வளருவீர்கள், வளருவீர்கள், வளருவீர்கள் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தீர்க்கதரிசனமாய் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மல்கியாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டுடைய கடைசி புஸ்தகம். இதை எழுதின மல்கியா தீர்க்கதரிசி ஆவியானவரால் எப்படி எழுதியிருக்காருன்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு அப்படியே முகமுகமாக உரையாடுகிறது போல ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். பைபிளில் நிறைய புஸ்தகங்கள் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் மல்கியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் கர்த்தர் கேள்வி கேட்பார், அதுக்கப்புறம் பதில், நீங்கள் இப்படி சொல்கிறீங்கப்பா அப்படின்னு அவரே பேசி அவரே அதுக்கு பதிலையும் சொல்லி அவரே நடத்துகிற விதமாக அவர் அந்த ஃபுல்லாகவே ஒரு உரையாடல் பகுதி போல் இருக்கும். இதில் தான் கர்த்தர் நிறைய பேசியிருப்பார். இதுக்கு பிறகு கர்த்தர் 400 வருடங்கள் மௌனமாக இருந்தார், அவர் பேசவே இல்லை. மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் நடுவில் இருண்ட காலங்கள்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் நிறைய பேசிட்டார் இந்த 4 அதிகாரத்துலேயும். ஜனங்களை கூப்பிட்டு அவர் மனசுக்குள்ளே என்னென்னா இருக்குதோ அதெல்லாம் கடைசி ஒரு மெசேஜ் மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை கர்த்தருடைய தூதனாக வச்சுருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு சொந்த சம்பத்து, கர்த்தருடைய நாள் வரப்போகிறது, நான் உங்களை ஆரோக்கியம், என் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் பாருங்களேன் அதில் நல்லா இருக்கும். நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் அதில் கர்த்தர் நிறைய கோபமாக கண்டித்து ஆசாரிகளை கண்டிக்கிறாரு, மனிதர்களை கண்டிக்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே. இல்லை, நான் கண்டித்தேன்னா பாஸ்டர் என்னை திட்டுறாரு, என்னை குத்துறாருன்னு சொல்லுவீங்க. நீங்கள் பரிசுத்தாவில் நிரம்பி படிங்க. படிக்கிறப்ப பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் இந்த மல்கியாவை படிக்கிறப்ப அவரே உங்களுக்கு உணர்த்துவார். அவர் என்ன உணர்த்து அதுக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படிஞ்சு இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி கரை திரை எதுவுமே இல்லாமல் என்னை மாற்றிக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்களை கர்த்தர் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர செய்வார், கர்த்தருடைய தூதனாய் மாற்றுவார், அவருடைய அன்பு பரிபூர்ணமாக இருக்கும். இந்த புஸ்தகம் கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 452 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதான் நினைக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் மக்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே பாபிலோனில் சிறையிருப்பிலேருந்து திரும்பி வந்துட்டாங்க. 100 வருஷம் வந்து ஆலயத்தை கட்டினாங்க, ஆலங்கத்தை கட்டினாங்க, எல்லாம் செஞ்சாங்க, ஒரு மாதிரி அப்படியே டல் அடிச்சு போச்சு. அந்த நேரத்தில் தான் இந்த மல்கியாவை கொண்டு கடைசியாக கர்த்தர் பேசுகிறார். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் மெசேஜ், இதுதான் கடைசி செய்தி இஸ்ரேல் மக்களுக்கு. இதுக்கு பிறகு தேவன் 40 வருடங்கள் பேசவே இல்லை. இதை மட்டும் அந்த தேவனுடைய குணாதிசயத்தை சொல்லி உங்களை நான் ஆசீர்வாதத்துக்குள் நடத்த விரும்புகிறேன். தேவன் எல்லா நாளும் பேசிகிட்டே இருப்பார்ன்னு நினைக்காதீங்க. சில நேரங்களில் தேவன் மௌனமாக இருப்பார். ஏன் பாஸ்டர் கர்த்தர் மௌனமாக இருக்கார், 400 வருஷங்கள் ஏன் கர்த்தர் ஒன்றுமே பேசலை, கர்த்தருடைய சைலன்ஸ் மௌனமாக இருக்கிறதுக்கு என்ன? அவர் கொஞ்சம் கோவப்பட்டு திட்டி பேசுனா கூட பரவாயில்ல. சில பேர் சண்டை போட்டுப்பாங்க, சண்டை போட்டுட்டு தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு கூட பரவாயில்ல, சண்டை போட்டுக்கிட்ட பிறகு பேசாமல் இருந்தால் ஐயோ அது கொடுமையிலையும் பெரிய கொடுமை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஜனங்களோடு பேசவே இல்லை, மௌனமாயிட்டார். ஸோ இந்த நாட்களில் அநேகர்கிட்ட கர்த்தர் பேசுகிறதே கிடையாது, அவர் ரொம்ப மௌனமாயிட்டார். இதுவே அநேகருக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன். ஏன் மௌனமாக இருக்கார் அப்படின்னா, மௌனம்தான் எல்லாத்தையும் புரிய வைக்கும். எவ்வளோதான் அவரும் பேசுவார், கிட்டத்தட்ட மல்கியா வரைக்கும் அவர் ஃபுல்லாக பேசிட்டார். ஆதி ஆகமம் தொடர்ந்து மல்கியா வரைக்கும் நிறைய பேசிட்டார்.
மௌனம் என்பது ரிச்சஸ்ட் லாங்குவேஜ், அதாவது மிகப்பெரிய பணக்கார மொழியும்பாங்க. பேசுனா அது ஒன்று ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால தான் இந்த நாட்கள் நான் ஜனங்கள்கிட்ட சொல்லுவேன், பேசாமல் அமைதியாயிருங்க, இது மௌனமாக இருக்கும் காலம். ஏன்னா கர்த்தரும் சில நேரங்களில் மௌனமாக இருப்பார். மௌனத்துக்கு பல விளக்கங்கள் சொல்லலாம். அன்பு எப்போவுமே பேசுறதில்லை. ஸோ அன்புடைய உச்சக்கட்டமாக நான் உங்களை சிநேகித்தேன்னு சொல்கிறாரு, அப்படியே மௌனமாகிட்டாரு. அப்படின்னா அன்புடைய உச்சக்கட்டம் கூட மௌனம்தான். அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம வாழ தொடங்கணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு இடத்துல நம்ம உபாகமத்தில் பார்க்குறோம், தேவனாகிய கர்த்தர் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிறதில்ல, அவர் தம்மை மறைத்து கொள்கிறார். வசனம் எப்படி போட்டிருக்கிறீங்களா, மறைவானவைகள் நம் கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்குரியவைகள். எல்லாத்தையும் கர்த்தர் நம்மள்ட்ட சொல்லணும். எல்லோரும் நிறைய பேர் அது என்ன இது என்ன இதுக்கு என்ன விளக்கம் அதுக்கு என்ன வியாக்கியானம் இதுக்கு என்ன பொருள் வேண்டாங்க. நம்ம கர்த்தர் சில நேரங்களில் மௌனமாக இருப்பார், அதை இந்த நாட்களில் புரிஞ்சுக்கிங்க. சில நேரங்களில் கர்த்தர் சில விஷயங்களை மறைப்பார், யாருக்குமே தெரியாது, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது அவர் எப்போ வரப்போகிறாருன்னு. ஏன்னா பிதா ஒருவருக்கு தான் அது தெரியும். ஆமென். வலது பக்கமும் இடது பக்கமும் எனக்கு வேணும்னு ஒரு தாய் வந்து கேட்டாங்க. அப்போ உடனே இயேசு சொன்னார், இது பிதாவாகிய தேவன் தான் என் வலது பக்கத்துலையும் இடது பக்கமும் யார் வைப்பாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்னார். இன்னொரு பக்கம், இந்த காலத்திலா நீ ராஜ்யத்தை கொடுப்பீர் அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்போ இயேசு சொன்னார், பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பிதாவின் ஆதீனத்தில் உள்ள காலங்களையும் வேலைகளையும் அறிவது உங்களுக்கு அடுத்தது அல்ல. சில நேரங்களில் கர்த்தர் சில விஷயங்களை மறைப்பார். இந்த காலத்தையும் நேரத்தையும் வேலையத்தையும் நீ அறிஞ்சிக்காது, உனக்கு ஒன்று தெரியும், நீ கர்த்தருடைய பிள்ளை. எஸ், ஆமேன், அதில் ஒன்றும் டவுட் இல்லையே. ஆமேன். அப்போ இயேசுவோட ரகசிய வருகை ரொம்ப நெருங்கிடுச்சு. சரி, அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அடிப்படை வாழ்க்கையெல்லாம் சரியாக இருக்குதா? சரி, அப்போனா எல்லாமே சரி. இன்றைக்கி ராத்திரி வந்தாலும் நான் போவேன், எக்கால சத்தம் துணிச்சாலும் நான் மேலே பறப்பேன்னு சொல்கிறவங்க அத்தனை பேரும் நீங்கள் சந்தோஷத்தோட மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிச்சு ஒரு அலேடியாக சொல்லுங்கள். அப்படி இல்லாதவங்க அதுக்காக கவலைப்படாதீங்க, முழங்கால் போட்டு நம்ம கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் சரிப்படுத்தி கொடுப்பார். சரி, ரெண்டாவது பரலோகத்துக்காக காத்திருக்கோம், அதுக்கு நம்ம கரெக்டாக நம்ம சரியாக நம்ம வாழ்க்கையை ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுங்க, தண்ணீரில் மூழ்கி ஞானசாரம் எடுக்காதவங்க இடுங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாத பிள்ளைங்க கர்த்தர்கிட்ட கேளுங்க, அந்த அபிஷேகத்தை எனக்கு நிறைவேற்றாங்க. ஏன்னா இதெல்லாம் வருகையில் போகிறதுக்கு நமக்கு அடிப்படையான காரணங்கள் காரியங்கள். சரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ மறைவானவைகள் கர்த்தருக்குரியவை. நம்ம தேவன்ட்டு இப்படி ஒன்று இருக்கும், சில பேர் ரெண்டு பேர் பழகும்போது சில விஷயங்களை பேச மாட்டாங்க. சொல்லு சொல்லு சொல்லு, நான் உனக்கு உண்மையான அன்புன்னா அந்த சீக்ரெட்டை சொல்லு. நீங்கள் என்னதான் உண்மையான அன்பாக இருந்தாலும் தேவன் சில நேரங்களில் ரகசியங்களை மறைத்து வைப்பார். இதை புரிஞ்சுக்கிங்க. இன்னொரு வார்த்தை இருக்குது, அது என்னென்னா எளிமையாக இருக்குது, தேவன் மறைவிடங்களில் உட்கார்ந்து துக்கித்து அழுகிறார். சில நேரங்களில் ஜனங்கப்படுற இந்த படுத்துற வேதனைகளை பார்த்து அவர் மறைவிடங்களில் உட்கார்ந்துருப்பார், மறைந்து கொள்ளுவார். யோபு சொல்லுவார்ல, நான் முன்ன போனாலும் பார்க்கல, அவரை பின்ன வந்தாலும் காணும், நான் காணாதபடி தேவன் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களில் கர்த்தரை நீங்கள் காண முடியாதபடி அவர் உங்களுக்கு ஒளிந்து கொண்டு இருப்பார், ஆனாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு பிள்ளை போயிட்டு அப்பாவை தேடுது, அப்பா அப்பான்னு அப்பா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அப்பாவோட கவனம் பிள்ளையின் மேலே அதிகமாக இருக்கும். அதனால் மல்கியாவிலிருந்து மூன்று குணாதிசயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, தேவன் மௌனமாக இருப்பார். அப்போ போய் ஏன் மௌனமாக இருக்கீங்க அப்படின்னு நொய்யி நொய்யி நொய்யின்னு அவரை போட்டு தொந்தரப்படாதீங்க. மௌனமாக இருக்காங்களா? இருக்கட்டும். ரொம்ப இந்த நாட்களில் எல்லா ஜனங்களுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டது போல் ரொம்ப ஹெவி டிப்ரெஷனில் இருக்காங்க. அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஆலோசனை என்னென்னா, இருங்க, எந்த டிப்ரெஷனையும் மாற்றுகிறதுக்கு கர்த்தர் போதுமானவர், அவருடைய வார்த்தை போதுமானது, தேவ பிரசன்னம் போதுமானது. அவர் மௌனமாக இருக்கிறார். தேவன் சில நேரங்களில் மௌனமாக இருப்பார். நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் சரிக்கு சரி, உங்களுக்கு சரிக்கு சரி பேசிக்கிட்டே இருப்பான்னு நினைக்காதீங்க, கர்த்தரை புரிஞ்சுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் கர்த்தர் சில விஷயங்களை மறைத்து வைப்பார். அது என்ன அது என்ன அது என்னன்னு தேவையில்லாத ஆராய்ச்சி பண்ணி பின்மாற்றத்தில் விழுந்துடாதீங்க, தேவையில்லாத கேள்விகளை கேட்காதீங்க. எனக்கு இது தெரியல, ஆனாலும் நான் நேசிக்கிற கர்த்தர் நன்மை உள்ளவர், நன்மை செய்வார், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவர் மறைத்து வைக்கிறாருன்னு இருக்கட்டும், மறைவானவைகள் நம் கர்த்தருக்கே உரியவைகள். அது எந்த நேரத்தில் வெளிப்படுத்தணுமோ அதை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். முக்கியமாக அவர் சில நேரங்களில் மறைந்திருப்பார், யோபு சொல்ல மாதிரி ஒளிந்திருப்பார். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இனி இந்த மல்கியாவிலேருந்து நல்லா வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய குணாதிசயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? சர்வபூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே,
இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். பொழுது விடியும் பொழுது பிள்ளைகளுடைய சுக வாழ்வு துளிர்கட்டும் ஆண்டவரே. தேவனை ஜனங்கள் புரிந்து கொள்ளட்டும். அவர் சில நேரங்களில் மௌனமாக இருப்பார் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளட்டும். நீர் மௌனமாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் அன்பை உமக்கு நிரூபிப்போம் ஐயா. நேசிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கென்று எங்கள் வாழ்க்கையை மறுபடியும் நாங்கள் மறு பிரதிஷ்டை செய்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, சில விஷயங்கள் எங்கள் வாழ்விலே மறைவாக இருந்தாலும் அதை குறித்து நாங்கள் கலங்காதபடி, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். எஸ் லார்ட், எங்களுடைய பாதையில் முழுக்க நீர் பாதுகாக்கிறீர். எனவே நீர் எங்களை பத்திரமாய் காத்துக்கொள்ளும். அன்றைய சில பிள்ளைகளுக்கு நீ ஒளிந்திருப்பது போல தெரிகிறது ராஜா. ஆனாலும் யோபுவை இரண்டு மடங்கு ஆசிர்வித்த தேவன் உடைய பிள்ளைகளையும் இரண்டு மடங்கு ஆசிர்வதிப்பீராக. நான்கு ஆசீர்வாதங்கள் மல்கியாவில் நாங்கள் தியானித்தோமே, நான்கும் உடைய பிள்ளைகள் மேல் பலிக்கட்டும். நாங்களும் நேசிப்பது வேறு, நீர் எங்களை நேசிப்பது வேறு. உம்முடைய அன்பை எங்கள் வாழ்க்கையில் நீர் விளங்க பண்ணும், நிரூபித்து தாரும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய தூதர்களாய் மாற்றும் ஆண்டவர். ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றும், கர்த்தருடைய தூதர்களாய் மாற்றும் ஆண்டவர். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. எங்களை இது முதற்கொண்டு எல்லா சந்ததிகளும் பாக்கியவதி பாக்கியவான் என்று சொல்லும்படி எங்களை உயர்த்தும் ஆண்டவர். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்னேன். இதுதான் அந்த நாட்கள் ஐயா. வித்தியாசமான ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு காண்பியும் கர்த்தா. உங்களுடைய அன்பின் கருத்தில் கொடுக்கிறேன். நீதியின் சூரியன் உதிப்பதாக, பிள்ளைகள் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவார்களாக, உங்களுடைய சட்டையின் கீழ் விடுகிற ஆரோக்கியம் மக்களை நிறைவாய் மூடுவதாக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சபையார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறுவாதி, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிலும் மாறாத இனிமையான தேவனுடைய திருமுக பிரசன்னமும் உங்களோடும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற மகிமையான நாட்களோடும் கிறிஸ்து இயேசுவை முகமுகமாய் சந்திக்கிற அந்த மகிமையின் நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை கிருபையாய் காத்துக்கொள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமாதானம் உங்கள் நிறைவாய் பெருகுவதாக. இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஐக்கியத்தில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறவாமல் அழுத்துங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அது அதிக உதவியாக இருக்கும். எப்பொழுதும் எங்களோடு தொடர்பில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணையும் மறவாமல் குறித்து கொள்ளுங்கள். இமெயிலும் மின்னஞ்சலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நேரிலே சந்திப்போம், இல்லை என்றால் கர்த்தருடைய வருகையில் சந்திப்போம். மரணாதா